சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது யூன்டெக்கையும் அவங்களுடைய அம்மாவுடைய லைஃபையும் சேவ் பண்ணது காப்ளின் தான்ற விஷயம் நம்ம ஹீரோயின் யூன்டெக்கு தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேர் யூன்டெக்கு கார்ல கடத்திட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் யூன்டெக்கு காப்ளினும் கிரிமரிப்பரும் காப்பாத்திருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல காப்ளின் ஹியூமனா இருக்கும்போது ஒரு கிங்கால தான் அவருக்கு இப்படிப்பட்ட நிலைமெல்லாம் வந்திருக்கும். இப்ப மறு ஜென்மத்துல அந்த கிங்க நம்ம எப்போ மீட் பண்ண போறோம், அவனை நம்ம தான் கண்டிப்பா சாகடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம கிரிமரி பர காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவருடைய ஹேட் எடுத்து தலையில மாட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அவருடைய நேம் அவரை பத்தின டீடைல்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்பதான் அந்த டாக்டருக்கே புரியுது அவர் இறந்துட்டாரு. இப்ப அவருடைய ஆவி கிட்ட தான் கிரிமரி பர பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சோகமா இருக்கிறத பார்த்த உடனே கிரிமரி பரும் நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சு எந்த விஷயத்துக்காக கவலைப்படுத்தாவல்ல, நீங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கூட உங்க பேஷண்டோட உயிரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திட்டு தான் இறந்து போயிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசுறாரு. இப்ப நைட் டைம் நம்ம ஹீரோயின் யூன்டெக் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பணத்தை காலி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே
அதே இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கோயின்சிடென்ஸா நம்ம கிரிம் ரீப்பர் வந்துடுறாரு. இவங்க மூணு பேருமே அங்க உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. கிரிம் ரீப்பரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி யூன்டெக்கோடைய கண்ணுக்கு காப்ளினோட செஸ்ல இருக்கிற அந்த ஸ்வாட கண்ணுக்கு தெரியற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா யூன்டெக் கிட்ட அவருடைய எந்த மேஜிக் பவரும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இப்படி எல்லாம் கிரிம் ரீப்பர் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற நம்ம காப்ளினோ, என்ன உடைய எந்த மேஜிக் பவர்ஸும் இந்த பொண்ணு கிட்ட யூஸ் ஆகலையா, நானும் இதே மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணி பாத்துட்டேன், என்னுடைய மேஜிக் பவர்ஸும் அந்த பொண்ணு கிட்ட ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு காப்ளின் கிரிம் ரீப்பர் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரம் இவங்க மூணு பேருமே அப்படியே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கிரிம் ரீப்பர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போன உடனே காப்ளின வெறுப்பேத்தணும்ன்றதுக்காகவே நம்ம ஹீரோயின், அந்த கிரிம் ரீப்பர் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே, அவர் பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. யூன்டெக் அப்படி சொல்றது கேட்ட உடனே காப்ளினுக்கு கடுப்பா இருக்கு. கிரிம் ரீப்பரை பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்ற, அப்ப என்ன பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. யூன்டெக் அதுக்கு ஆன்சர் பண்ணாம அதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆள் உட்காந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து யூன்டெக் அவரும் ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்றாங்க. காப்ளினால இதை ஏத்துக்கவே முடியல. அப்பதான் அதே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணு என்டர் ஆகுறாங்க. அவங்களும் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டே வராங்க. காப்ளின் அவருடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ற மாதிரி பண்ணிடுறாரு. காப்ளின் இப்படி பண்ணதெல்லாம் பார்த்த உடனே யூன்டெக் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மேஜிக் பவரை ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃப்ல ஒன்னா செய்யறதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணதுல ரொம்பவே நல்ல விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் காப்ளினே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ என்னை இப்ப பாராட்டின அளவுக்கு நான் ஒன்னும் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணல. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அந்த ஆளை பாக்குறதுக்கு நீ ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொன்னல, அவன் யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கு பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார என்ட்ரான அந்த லேடியும் அவங்களுடைய பாய் ஃபிரெண்ட் கூட தான் சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி பண்ண வச்சிட்டேன். இந்த விஷயம் மட்டும் அவங்களுடைய உண்மையான பாய் ஃபிரெண்டுக்கும் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. நான் இப்படி பண்ணிருக்கிறது தெரியாம அவசரப்பட்டு நீ என்ன பாராட்டினேன்னு சொல்லி காப்ளின் யூன்டெக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யூன்டெக்கும் காப்ளின் இப்படி பண்ணதை கேட்ட உடனே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை பேசிட்டு ஒன்னா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காப்ளினுடைய வீட்டுல அவர் கூட யூன்டெக் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்ப அதே இடத்துல இருக்கிற டியூக் வந்து நம்ம காப்ளின் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேக்குறோம். இந்த கிரிம் ரீப்பரை பத்தியும் எதனால ஒரு ஆள் கிரிம் ரீப்பரா மாறுறாங்கன்னு டியூக் நம்ம காப்ளின் கிட்ட கேக்குறாரு. காப்ளினும் இந்த கிரிம் ரீப்பர் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஹியூமனா இருந்திருக்கும் போது அவங்க கண்டிப்பா நிறைய தப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணதிலே மோசமான ஒரு தப்புக்காக அவங்க ஹியூமனா இருந்து இறந்து போயிட்டு அப்புறம் மறுஜென்மத்துக்கு அவங்க வரும்போது கிரிம் ரீப்பரா மாறிடுவாங்க அப்படின்னு காப்ளின் எல்லா விஷயத்தையுமே டியூக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டியூக்கும் அப்ப நம்ம கூடவே தங்கி இருக்கிற அந்த கிரிம் ரீப்பர் ரொம்பவே மோசமான வேலையெல்லாம் அவருடைய முன்னாடி ஜென்மத்துல பாத்துருக்காரு, இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இல்லன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டே இருக்கும்போது அதே இடத்து கரெக்டா கிரிம் ரீப்பர் வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசினதை கேட்டு அப்செட் ஆகி தனியா போய் ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கிரிம் ரீப்பரை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்ல என்னதான் பண்ணிட்டு இருந்தாருன்ற ஒரு விஷயம் கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவருடைய பேர் கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. அவரும் நிறைய டைம் யோசிச்சு பாக்குறாரு, நம்ம அப்படி என்ன நிறைய தப்பு பண்ணிருப்போம், நம்ம இந்த ஜென்மத்துல கிரிம் ரீப்பரா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம கிரிம் ரீப்பர் தனியா உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அவருக்கு எந்த விஷயமும் ஞாபகம் வரல. கிரிம் ரீப்பர் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம காப்ளினும் பாத்துறாரு. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் உன்ன பத்தி டியூ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா டியூக்கு அவனுடைய கிராண்ட்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, நம்ம அங்கிள் காப்ளின் அப்புறம் இன்னொருத்தர் கிரிம் ரீப்பர், இவங்க ரெண்டு பேருமே ரூம் மட்ஸா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த டியூக்கு அவனுடைய கிராண்ட்பா போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கான். உங்களுடைய கிராண்ட்பாவும் நீ உன்னுடைய அங்கிள் காப்ளின் கிட்ட இருந்து கிரிம் ரீப்பரை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா உண்மையாவே ஒரு கிரிம் ரீப்பர் எதுக்காக உருவாகுறாங்கன்னா, அவங்களுடைய போன ஜென்மத்துல மன்னிக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பாவத்தை அவங்க பண்ணிருப்பாங்க, அதுக்கு தண்டனையா தான் அடுத்த ஜென்மத்துல அவங்க கிரிம் ரீப்பரா இருப்பாங்க. கிரிம் ரீப்பர் இந்த வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவர் இங்க இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு டியூக் கிட்ட அவருடைய கிராண்ட்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த டியூக் அவனுடைய மேனேஜர் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட் என்னுடைய 18th பர்த்டே கிஃப்டா கிடைச்சது, ஆனா எனக்குன்னு செலவு பண்ண என்கிட்ட இப்ப காசே இல்ல அப்படின்னு சொல்லி டியூக் ஃபீல் பண்ணிட்டு அவனுடைய மேனேஜர் கிட்டே உங்களுடைய ஏடிஎம் கார்டு மட்டும் ஒரே ஒரு டைம் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. அந்த மேனேஜரும் டியூக் கண்டிப்பா என்னால தர முடியாது, உங்களுடைய கிராண்ட்பா உங்களை நம்பி எந்த காசுமே தரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் என்கிட்ட சொல்லிருக்காரு அப்படின்னு டியூக் கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் யூன்டெக் ஒர்க் பண்ற அவங்களுடைய ஓனருடைய ரெஸ்டாரண்ட் தான். இந்த டியூக் ஒரு மில்லியனர் மாதிரி தான், ஆனா அவனுடைய கிராண்ட்பா இவனை நம்பி ஒரு ரூபாய் கூட தர மாட்டாரு. நம்ம ஹீரோயின் யூன்டெக் உடைய ஓனர் சியோன் இந்த ரெஸ்டாரண்ட் லீஸ் கிட்ட தான் நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காப்ளினுடைய வீட்டுல கிரிம் ரீப்பரும் காப்ளினும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. கிரிம் ரீப்பர் எனக்கு தேவையான சில திங்ஸ் நான் வாங்கணும், அதுக்காக நான் ஷாப்புக்கு போறேன்னு சொல்றாரு. காப்ளினும் இவன் ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு யூன்டெக் கிட்ட போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறோம்னு சொல்லி பயந்து நானும் கூடவே வரேன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேருமே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிரிம் ரீப்பர் காப்ளினை பார்த்து, நீ இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருக்கிற காப்ளின்ஸ் பிரைடு, இப்ப நீ அடிக்கடி மீட் பண்றத பொண்ணு மட்டும் இல்லனா கண்டிப்பா அந்த பொண்ணுடைய சூழல் நான் எடுத்துருவேன், அவ நீ தேடிட்டு இருக்கிற பிரைடே இல்லன்னு போது அவளை உன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு கிரிம் ரீப்பர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே காப்ளினும் அந்த பொண்ணுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவனை தேடிட்டு இருக்கிற பிரைடா இல்லனா கூட பரவாயில்ல, உன் கூடவே நான் ஒன்னா இருக்கிறதுதான் உனக்கு பிடிக்கல, நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இந்த கண்ட்ரி விட்டு வேற இடத்துக்கு போக போறேன், நம்ம ரெண்டு பேருமே தங்கி இருக்கிற அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஏதாவது இடத்துக்கு நான் போயிட்டா அந்த பொண்ணுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காப்ளினும் கிரிம் ரீப்பரும் ஒரு டீலிங் போட்டுறாங்க. கிரிம் ரீப்பரும் ரொம்பவே சந்தோஷமா, சரி நீ சொன்ன மாதிரி உன்னுடைய வீட்டை விட்டு நீ போயிட்டுனா அந்த பொண்ணுக்கு என்னால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காப்ளின் நம்ம ஹீரோயின் யூன்டெக் போய் மீட் பண்றாரு. நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இந்த கண்ட்ரியை விட்டுட்டு வேற இடத்துக்கு போக போறேன், நான் தேடிட்டு இருக்கிற என்னுடைய பிரைடா மட்டும் நீ இருந்திருந்தா இந்த கண்ட்ரியை விட்டு வேற இடத்துக்கு போற
வேலையே எனக்கு இருந்திருக்காது. ஆனா நீ தான் நான் தேடிட்டு இருக்கிற அந்த காப்ளின்ஸுடைய பிரைட் இல்லையே, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி மட்டும் சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன் அப்படின்னு யூன் கிட்ட சொல்லிட்டு காப்ளின் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. யூன்டெக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் காப்ளின் எந்த கண்ட்ரில பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எபிசோட் ஒன்ல பார்த்த அந்த லேடி, அந்த வயசான லேடி, அப்புறம் எங்கா மாறின லேடி, நம்ம அவங்க சிம்பிளா மிஸ்டீரியஸ் லேடின்னு கூப்பிடலாம். அவங்க ஒரு பிரிட்ஜுக்கு மேல நின்று நிறைய திங்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கிரிம் ரீப்பர் அந்த வழியா தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு நான் வச்சிருக்கக்கூடிய இவ்வளவு திங்ஸ்ல எதையாவது ஒண்ணு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கிரிம் ரீப்பர் கிட்டே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிரிம் ரீப்பருக்கும் அங்க இருந்து என்ன எடுக்கணும்னே தெரியல. அப்பதான் திடீர்னு அவருடைய கண்ணுல அந்த கிரீன் கலர் ரிங் மாட்டுது. இதே கிரீன் கலர் ரிங் தான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி குயின் அவங்களுடைய கையில போட்டிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம கிரிம் ரீப்பர் அந்த ரிங்கை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து அந்த ரிங்கை எடுத்துறாங்க. அந்த லேடி யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் யூன்டெக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான். அவங்களுடைய ஃபேஸை பார்த்த உடனே கிரிம் ரீப்பருடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கா கலங்க ஆரம்பிக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனர் சியூனோ, இந்த ரிங்க நான் எடுத்துக்கிட்டதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா இதை நீங்களே எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்கு பதிலாக உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. கிரிம் ரீப்பரும் என்கிட்ட எந்த மொபைல் நம்பருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு கொடுங்க, நானே உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வேற நம்பர்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு நம்ம கிரிம் ரீப்பர் சியூனுடைய நம்பரை கேட்டு வாங்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த மிரர் வழியா நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரிங்க சேல்ஸ் பண்ண அந்த மிஸ்டீரியஸ் லேடியுடைய உருவம் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இப்ப வயசான உருவத்திலே தான் இருக்காங்க. இந்த மிஸ்டீரியஸ் லேடி வேணும்னே தெரிஞ்சேதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ண வச்ச மாதிரி இருக்கு. நம்ம கிரிம் ரீப்பருக்கு சியூனை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கிட்ட ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாரு. சியூனுக்கு நம்ம கிரிம் ரீப்பரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.